ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஸ்வர். நித்தீஸ்வரில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு வீடியோ தான். ஆடிப்பூர நிகழ்ச்சி வந்து எங்கள் கோவிலில் எவ்வளோ சிறப்பாக நடந்தது அப்படிங்கிறத வச்சு நான் உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். இது வருஷா வருஷம் எங்கள் கோவிலில் வந்து ஆடிப்பூரத்து அன்றைக்கி ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க. அன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமையாக இருக்கும். அதே சமயம் வந்து மக்கள் எல்லோரும் கூடுவாங்க. அது எவ்வளோ தான் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள், அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து ஒன்றா கூடிடுவாங்க. சாயங்காலம் 3 மணி போல் அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும். பூச்சோரிதல்னு பேர். சாரி, வீடியோக்கு நடுவில் கொஞ்சம் வீடியோ இப்படி அப்படி கொஞ்சம் மாறி இருக்குது கேமரா. சாரி, மன்னிச்சுக்கோங்க. ரொம்ப அழகான ஒரு நிகழ்வு இது, பூச்சொரியல். சில கோவிலில் வந்து வளைகாப்பு நடக்கும், ஆனால் எங்கள் கோவிலில் வந்து பூச்சொரியல்னு சொல்லிட்டு எல்லா பெண்களும் வந்து ஒன்றா கூடி ஒரு இடத்துல நிறைய தட்டில் வந்து வரிசை தட்டு மாதிரி பூக்கள் தான், அது ஃபுல்லாகவே பூக்களாக தான் இருக்கும். எல்லா விதமான பூக்களும் இருக்கும். அவங்கவுங்க வீட்டிலேருந்து கொண்டு வரதும் இருக்கும், கோவில்லையும் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு தட்டில் அழகாக ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணி எல்லாருமே கூடுவாங்க. ஒரு 500-600 பேர். இன்னும் நேரம் ஆக ஆக வந்து கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எவ்வளோ பேர் வர்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லார் கையிலையும் அந்த பூத்தட்டெல்லாம் கொடுத்து அங்கேருந்து மேலதாளத்தோடு வந்து கோவில் வரைக்கும் நடந்து வருவாங்க. ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த நிகழ்ச்சி. வந்து கோவிலில் உட்காந்து அந்த பூச்சொரிதல் நிகழ்ச்சியை பார்த்து கண் குளிர நம்ம பார்க்குறதே வந்து வாழ்க்கையில் தவமாக இருக்கும். எப்படா இந்த ஆடிப்பூரம் வரும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள்லாம் சின்ன வயசில் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். யாருக்காவது இந்த அனுபவம் இருக்கா பாருங்கள். உங்கள் கோயிலில், பக்கத்தில் இருக்கிற கோவில், இந்த மாதிரி திருவிழாக்கள் டைமில் நம்ம சின்ன வயசில் எவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக என்ஜாய்மெண்ட்டோடு நம்ம பசங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போயிருப்போம். இப்போ நினச்சாலுமே அதனுடைய எனர்ஜெட்டிக் வந்து உடம்புல அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும். எனக்கெல்லாம் அந்த மேலதாளத்தோடு அந்த சத்தம் கேட்டு எல்லாரும் நடந்து அந்த ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படிங்கும்போதே மனசுக்குள்ள ஒரு மன ஆர்வத்தை கொடுக்கும். அப்போல்லாம் சின்ன வயசு நாங்கள்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம் சேர்ந்து அப்போல்லாம் பாவடதாவணி போட்டிருப்போம். அழகாக அழகாக தலை பின்னி பூ வச்சு தலை நிறைய ரொம்ப என்ஜாகுது. அந்த மெமரி எல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நினச்சி பார்த்தாலே இன்றைக்கி என்னோடய குழந்தைங்க இன்னும் அழைச்சி போக முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. வருஷ வருஷம் போகணும்னு தான் ஆசை, ஆனால் போக முடியல. இது வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு மனநிறைவாக இருக்கும். எல்லாரையும் பார்த்து அந்த பூச்சொரிதலில் கலந்துக்கிட்டு மனசில் அந்த அம்பாள் துர்கை வனது இருக்கிற துர்கையை அப்படியே பூரிப்பாக இருக்கும். அவங்களுடைய அருள் கடாட்சம் நமக்கு கிடைக்காதாங்கிற மாதிரி இருக்கும். எல்லாரும் கூடியிருக்கிற இடத்துல வந்து அம்மன் வந்து வீதியுள்ள வருவாங்க அழகான ஒரு சிங்க வாகனத்தில். அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் ரசிக்கணும். எப்படா வரும் இந்த வருஷம், இனி அடுத்த வருஷம் எப்படா வருங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு தரும் நமக்கு. அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த பூஜை வந்து. இதில் நடுவில் பம்ப சத்தெல்லாம் கேட்ட உடனே சாமி வந்து ஆடுறதெல்லாம் நிகழ்வு நடக்கும். அதெல்லாம் பார்த்தா மெய் சிலிர்க்கும் அப்படியே நமக்கு. சில கோவில்களை பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆடுவாங்க. இங்கே வந்து யாராவது ஒருத்தங்களுக்கு தான் வரும், அம்மான்னு வருவாங்க, மன குறைநிறைகளை சொல்லிவிட்டு அப்புறம் சாந்தமாயிடுவாங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த வந்து பூச்சொரிதல் ஆடிப்பூரத்தன்னைக்கு நடக்கும். நல்ல விருப்பமான பாடல்களை வந்து அவர்கிட்ட சொன்னோன்னா அவர் வாசித்து கொடுப்பார். அழகாக மிருதங்கம் வந்து நல்ல ஒரு 50-60 வருஷமாக அவங்க அந்த கோவிலுக்கு வந்துகிட்டு இருக்காங்க நாதஸ்வரம் வாசிக்கிறதுக்கு. அவர் பேர் வந்து புலியூர் ரங்கநாதன். அவர் வந்து பரம்பரை பரம்பரையாக அவரோட வாய்ஸுகளோடு சேர்த்து என்னோடய தங்கி வைஃப் நிற்கிறாங்க, பசங்களாம் நிற்கிறாங்க. ரொம்ப கூட்டங்கிறதுனால எங்களால் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஒவ்வொரு நேரம் வந்து ஒவ்வொரு மாதிரி நம்ம கேமரா தூக்கிட்டு போக முடியாது. அதனால் முடிஞ்சளவுக்கு நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். அது உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். எவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி பாருங்கள். ஊர்கூடி திருவிழா தேர் இழுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு நிகழ்ச்சி. ரொம்ப அழகாக சிம்ம வாகனத்தில் அம்பாள் வந்து அவ்வளோ அழகாக ஒரு தரிசனம் தருவாங்க. சின்ன ஒரு உற்சவர் தான் அவர். அவங்கள அழகாக ட்ரெஸ் பண்ணி பட்டு சேலை அழகாக அவங்களாம் எல்லாம் சூடி அவ்வளோ ஒரு சிறப்பாக கொண்டு வந்து அந்த கோவிலை சுற்றி தான் வருவாங்க. வெளியில் அழைச்சிட்டு போக மாட்டாங்க. இதுதான் நான் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூ. இதன் பிறகு வர்றதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ் தான் வரும். ஏன்னா அதுக்கப்புறம் என்னால் வீடியோஸ்லாம் எடுக்க முடியல. சாமி வந்து ரொம்ப வேகமாக வந்து பிரகாரத்தெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து நான் இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் வந்து ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ் தான், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுதான் ஃபுல் கோவிலோட அமைப்பு. கோவில் பிரகாரத்தை சுற்றி வராங்க. இது வந்து சிம்ம வாகனத்தில் வந்து அம்மா உட்காந்துருக்காங்க. மக்கள் கூட்டம், அந்த சீர்வரிசை கொண்டு வர்றது எல்லாமே, இது வந்து பூஜை நடக்கும்போது இவங்க வரிசை கொண்டு வராங்க. இது வந்து ஆலயத்தில் எப்பயுமே இருக்கிற தீபம், அணையா விளக்கு. இதுக்கு தான் எண்ணெய் ஊற்றுவாங்க வெள்ளிக்கிழமையில் வந்து. ரொம்ப சிறப்பாக இருக்கும். இனி வரத ஃபோட்டோஸ் கிளிப்பிங்ஸ் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.